நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்கல் வைப்போம். வாங்க. நீ யாருமா? சாமி, அவங்களும் எங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான். நான் கொஞ்ச நேரத்து முன்னாடி சொன்னேன், அது இவங்க தான். இவங்களுக்கும் காப்பு கட்டுங்க. அம்மா, நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு வந்தியே. கொஞ்ச நேரம் லேட் பண்ணியிருந்தாலும் நான் சன்னதிக்குள்ள போயிருப்பேன், அப்புறம் காப்பு கட்டி இருக்க முடியாது. ஆண்டவனுடைய அனுகிரகமும் ஏதோ அதிர்ஷ்டமும் உன் பக்கம் இருக்குன்னு நல்ல வேலை பொங்குடி, நீ கரெக்ட் டைமுக்கு வந்துட்ட. எங்க நீ வராம போயிடுவேன்னு பயந்துட்டே இருந்த. ஆமா, என்னாச்சு, ஏன் லேட்டு? சார், அது வந்து உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எல்லாரும் ஒன்னா தானே சாப்பிட்டோம், நீ மட்டும் வராம எங்க போன? இல்ல மேடம், டிரெஸ்ல சாம்பார் கொட்டிக்குச்சு, அத கழுவிட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் சாம்பார பார்த்ததும் ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டா இருந்த. வந்து சேர்ந்திருக்கிய, பூஜைக்கு போறோங்கிற பொறுப்பு வேண்டாம். இட்லிய தின்ன சாம்பார் கொட்டிடுச்சுன்னு காரணத்தை சொல்லிட்டு இருக்க வேற. இல்ல மேடம், நான் வேணும்னே எந்த தப்பும் பண்ணல. இதெல்லாம் பேச்சுல இருந்தா மட்டும் பத்தாது, செயல்லையும் வேணும். வாங்க, காப்பு கட்டியாச்சு, இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும், புரிஞ்சுதா? வா, வாங்க. நீ ஃபீல் பண்ற, என் அம்மாவும் தீபிகாவும் சேர்ந்துதான் உன விட்டுட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அவங்களுக்கு சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி சந்தர்ப்பம் உனக்கும் கிடைக்கும். அப்ப வச்சு வெளுத்து வாங்கிடு. சரி வா. அப்புறம் மாப்ள, இந்த ஊரெல்லாம் எப்படி இருக்கு? உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஆமா மாமா, நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மாவுக்கு சொத்து சொகம் கிடைச்ச மாதிரி தானே உங்களுக்கும் கிடைச்சிருக்கும். அப்புறம் ஏன் அம்மா குத்தகையை கேன்சல் பண்ணதும் நீங்க பதறி போயிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை மாப்ள, எனக்கும் உங்க அம்மாவுக்கு ஈக்குவலா சொத்து சொகம் கிடைச்சதுதான். எல்லாத்தையும் உன் மாமா கொஞ்சம் அப்படி அப்படின்னு ஆட்டம் போட்டு தீத்துட்டேன், அவ்வளவுதான். இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான் மாப்ள. ஆமா, இது என்னமாமா? ஏதோ வேலைக்காராய போட்டோலாம் கொண்டு வந்து இங்க மாட்டி வச்சிருக்கீங்க மாப்ள. அது வேலைக்காராயா இல்ல, எங்க அம்மா.
பாட்டி போட்டோவா? இப்படி பாட்டியே யாருன்னு தெரியாத அளவுக்கு உங்க அம்மா உன்னை இப்படி வளர்த்து வச்சிருக்கா. சாரி மாமா, எங்க அம்மா சிவப்பா இருப்பாங்களா? இவங்க வேற கருப்பா கண்ணெல்லாம் ஒட்டிருக்கா, அதான் அப்படி கேட்டேன். கிராமத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வீட்டு வேலையும் வயல் வேலையும் செஞ்சு கருப்பாவும் கருத்தாவும் தான் இருப்பாங்க. அதான் என்ன மாமா இதுக்கு போய் கோபப்படுறீங்க? கோபப்படல மாப்பிள, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஒரு நிமிஷம் இரு, தோந்துடுறேன். இதெல்லாம் எங்க அம்மாவோட சேலை நகை எல்லாம் இருக்கு. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இத மட்டும் நான் விக்கவே இல்ல. எனக்கு எங்க அம்மா நகைனா அவ்வளவு சென்டிமெண்ட். இத பாத்தியா? செயின் இது சாதாரண செயின் இல்ல மாப்ள, எங்களுக்கு பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப ராசியான செயின். நம்ம குடும்பத்துல ஒரு நிச்சயதார்த்தனா இந்த செயினை தான் பொண்ணு கழுத்துல போட்டு விடுவாங்க. அத போட்டு விட்டா தாலியே கட்டின மாதிரி. எங்க தலைமுறை யாரு நிச்சயதார்த்தத்துக்கு போடுறதுன்னு தெரியாம அப்படியே விட்டுட்டோம். ஆம்பளை புள்ளங்கிறதுனால இந்த செயின் மட்டும் என்கிட்டயே தங்கிருச்சு. எங்க அம்மா கூட அப்பப்ப இத பத்தி சொல்லுவாங்க மாமா. அந்த தீபிகா கூட நிச்சயதார்த்தம் நடந்தப்ப கூட இத பத்தி பேச்சு வந்துச்சு. அப்புறம் ரிங் வாங்கி போட்டோம். மாமா, இவர் தான் தாத்தாவா? ஆமா, அவரோட ஜடதான் உங்களுக்கும் இருக்கு. நியாயமா இதுல உன் படமும் உன் பொண்டாட்டி படமும் தான் இருக்கணும். மாப்ள, நீங்க இங்க இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருங்க, நான் போய் உங்க அத்தை கிட்ட ஒரு அட்டனன்ஸ் போட்டு எப்படி கிடைச்சது? ஒன்னதான் கேக்குறேன், இந்த போட்டோ காதல விழலையா? இந்த போட்டோ எப்படி கிடைச்சது உனக்கு? ஏய், ஒன்னதான் ஒன்னு
உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா என் மேலயே கை வைக்க வருவேன். இப்ப என் கைய பிடிக்கிற சத்தம் கூடாது. என்னமா நீ என் தங்கச்சியை இந்த பேச்சு பேசுற? ஏன் முன்னாடியே கைய பிடிக்கிற? கைய நீட்டினா கைய வெட்டி விடுவோம் பாத்துக்க. ஏ பொச கட்டவனே, கைய நீட்டினா கைய வெட்டி விடுவியா? இங்க வா, உன் முதுகுலயே ரெண்டு வைக்கிறேன். ஏ பூங்கொடி, ஏன் முன்னாடி என் மாமாவையும் அம்மாவையும் கேவலமா பேசுவியா? ஓரமா பொடி அந்த புழுகி, பேத்தின்னு பாக்குறேன். இல்ல என்னது பேத்தியா? உன் அம்மா எனக்கு மகனா, நீ எனக்கு பேத்தி தானே? நான் உன் மகளா? என்ன நீ சொல்ற? பெத்த தாயவே டீ போட்டு பேசுறியா? நீனு ஓங்கி ஒண்ணு விட்டான். ஏ மாயாவதி, இன்னுமா என்னைய உனக்கு தெரியல? நான் தான் உன் அம்மா பத்மாவதி. ஐயோ, என்னடி உளர்ற? உளர்லடி அம்மா, உண்மையை தான் சொல்றேன். நீ புளிய மரத்துல இருந்து விழுந்து கால் உடைஞ்சு கிடந்தியே, அதாவது உனக்கு நினைவு இருக்கா இல்லையா? அம்மா, என்ன பெத்த தாயே, தாயே என்ன பெத்த அம்மா, எப்படிமா இருக்க? உன்னை பார்த்து பல வருஷம் ஆகுதம்மா. தங்கச்சி, இன்னும் என்னம்மா முழிக்கிற? நம்ம அம்மா தான் இந்த புள்ள மேல மேலாடி வந்திருக்கா. நீ என்ன சொல்ற? நிஜமாவே நம்ம அம்மா தானா? இன்னும் நீ நம்பலையா? அம்மா சொல்லுமா, உன் கூட நான் பேசி எத்தனை வருஷம் ஆகுதுமா, உனக்கு என்னமா வேணும்? டேய், நான் உயிரோட இருந்தப்போ என்னைய ரத்த கண்ணீர் வடிக்க வச்சுட்டு இப்ப எல்லார் முன்னாடியும் வேஷம் போறியா? வேஷம் எத்தவன்ற விசுவாசம் கொஞ்சமாச்சும் இருந்திருந்தா என் நகை நட்டெல்லாம் வித்து தின்றுப்பியாடா பாவி. நேத்து எல்லாத்தையும் இவகிட்ட சொன்னதுக்கு பெரிய தப்பா போச்சு. அம்மா வேணாமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பப்ளிக்ல பேசாதம்மா. அம்மா நீ எப்படிமா இருக்க? அல்ல தொல்ல இல்லாம நல்லா நிம்மதியா இருக்கண்டி. ஆனா உங்களெல்லாம் நினைச்சுதான் எனக்கு வருத்தம். எங்களெல்லாம் நினைச்சா என்னம்மா? உன் மகன் கல்யாணத்துக்கு அம்புட்டி ஏற்பாடு பண்ணியே, எனக்கு ஒரு சூட ஏத்தி கொளுத்தி போட்டு கும்பிட்டி ஆடி, இப்ப உன் மகனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு மாலை போட்டு பாக்க வந்திருக்கியே. ஆமா, அது நல்லபடியா நடக்கும் அம்மா? கல்யாணம்லாம் நடக்கும் நடக்கும். ஏமா ஏதோ ஒரு மாதிரி இழுக்கிறீங்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி கோடீஸ்வர பொண்ணுலாம் உனக்கு மருமகளா வரவே மாட்டா. என்ன மாதிரி ஒருத்தி கிராமத்துல இருந்து தான் உனக்கு மருமகளா வருவா? நல்லா சிந்தனை உள்ள பொண்ணா உனக்கு மருமகளா வருவாடி. என்னம்மா சொல்ற? ஒன்ன மாதிரி ஒருத்தி கிராமத்துக்காரியா? ஆமா. இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், நம்மளும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நம்ம போட்ட வேல நமக்கே திருப்பி போறாளே. என்ன மாயாவதியா? எங்க அம்மாவே பேர் சொல்லி கூப்பிடுவேன். நீ ஏய் பேராண்டி, நீ தள்ளி நில்றா. ஏய் மாயாவதி,
நான் உங்க அம்மா பத்மாவதி வந்திருக்கேன். இப்பதான் பூங்கோடி மேல வந்த, அதுக்குள்ள எப்படிமா இந்த பொண்ணு மேல? அதானே நான் தூண்லயும் இருப்பேன் துரும்புலயும் இருப்பேன். உன்ன மாதிரி சோம்பேறி நினைச்சியா? எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க மேல தாண்டா வருவேன். ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்றாளே. கூடு விட்டு கூடு பாயறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஆள் விட்டு ஆள் மாறுறத இப்பதான் நான் பாக்குறேன். ஏய் மாயாவதி, இதை விட இன்னும் எவ்வளவோ இருக்கு. நீங்க நாடி வந்த காரியம் நல்லபடியா நடக்கும். நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு கோடீஸ்வர பொண்ணு இல்லனாலும் ஒரு மீடியம் ரேஞ்ச் பொண்ணு உனக்கு மருமகளா கிடைப்பா. மீடியம் ரேஞ்ச் கோடீஸ்வரியா? என்ன பாட்டு இங்கிலீஷ்லாம் பேசுது? டேய், என்ன எதுக்கு கேள்வியடா கேக்குற? டேய், நீ கொஞ்சம் சும்மா இருடா. அம்மா, என் நெஞ்சில நீ பால வாத்தம்மா. அனன்யா, வந்து பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. வா. ஏ மாயாவதி, நான் இங்க இருக்கண்டி. இவ ஒருத்தி. ஏ மாயாவதி, சொல்லுங்கம்மா. ஏ மாயாவதி, நான் சொல்றத கேளு. நான் இங்க இருக்கேன் டி. அத்த, யாரு உங்க அம்மான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா நாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். ஆமாமா, ஒரே நேரத்துல ரெண்டு பேர் மேல எப்படிமா வர முடியும்? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. உனக்கு இப்பதான்டா டவுட் வந்திருக்கு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட்டா தான் இருக்கு. நீ உண்மையை கண்டுபிடிமா. கண்டுபிடிச்சு நடிக்கிறவள சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. அம்மா, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னம்மா? இந்த கிராமத்துல போய் என்னத சாப்பிடுவாங்க? தங்கச்சி கேட்டதுக்கு பதில சொல்லு. எனக்கு பிடிச்சது, நான் குடிச்சது எல்லாமே கூழ்தான்டா. ஐயோ, இந்த ஆளு நைட்டு நம்ம கிட்ட சொன்ன கதையை இவகிட்டையும் சொல்லிட்டாரா? அம்மா, நீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? அடி போக்கத்தவளே, நம்ம ஊர்ல ஏதடி அந்த காலத்துல பள்ளிக்கூடம்? நான் படிச்சதே இல்லடி. என்னமா, ரெண்டு பேர் சொல்றதுமே கரெக்டா இருக்கு. கரெக்டா தான இருக்கு. சரி, வேற ஏதாவது கேள்வி கேளு.
அம்மா, நான் உனக்கு எத்தனாவது புள்ள? ரெண்டு புள்ளையா இருந்தா இப்படி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ எனக்கு மூணாவது புள்ளடி. அண்ணனுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரெண்டாவது புள்ள. நாங்க ரெண்டு பேர் தானே, அப்புறம் எப்படி மூணாவது புள்ள? உங்க அண்ணனுக்கு முன்னாடியே கோர பிரசவத்துல ஒரு பையன் பிறந்து தவறிட்டாண்டி. அப்படியா? இது எனக்கு தெரியாதம்மா. பிறந்த உனக்கு தெரியுமா இல்ல பெத்த எனக்கு தெரியுமா? மாயாவதி, இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே நம்ம அம்மா சொல்ற மாதிரியே இருக்கு. நீ பூங்குடி கிட்ட ஒரு கஷ்டமான கேள்வி கேளு.